ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ இந்தியன் கேம் பிளே எபிசோட். நம்ம இந்தியன் கேம் பிளேல இதோட 7th or 8th பார்ட் பார்க்க போகிறோம். ரைட்டு விடுங்க, இனிமேல் பார்ட் நம்பர்லாம் சொல்ல தேவையில்லாம் நினைக்கிறேன், ஏன்னா பெரிய பார்ட்டாக போய்கிட்டே இருக்குது. ஓகே, இனிமேல் இனிமேல் எதாவது பார்ட் வரும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய கேம் பிளேலாம் போடலான் இருக்கேன், அதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோலாம் பாருங்கள். அந்த வேல இருக்குது நிறைய கேம் பிளே, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்க்குறக்கோசரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய் ரொம்ப வளருதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா லைவாக வாய்ஸ் கொடுக்குற வேண்டியும் எனக்கு அப்படி இருக்குது. ஓகே, நம்ம முதல்ல ட்ரெஸ் மாதிரியே நான் ரொம்ப 2-3 எபிசோடாக இல்லை, நேற்று போன எபிசோடில் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்றிப்போம். ஓகேவா? ஓகே, இந்த ட்ரெஸ் ஓகே. அண்டு ஓகே, நம்ம ஜீன்ஸ் மாற்றிப்போம். ஓகே, மாஸ்க் போட்டுப்போம். இந்த பேக் நல்லால மிலிட்ரி பேக் செம்மையாக இருக்குது. வேறு வேறு கேப்பு, ஓகே இந்த கேப் போட்டே இருக்கலாம், கேப்லேருந்து அசிங்கமாக இருக்கும், கண்ணாடியும் போட்டிருக்கலாம். வேறு ஹேர் வேணாம், கேப்பே இருக்கட்டும். யா, அண்ட் இந்த பேகு ஒரு கலர் தான் இருக்கா? இல்லை இல்லை, ரெண்டு கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பேகே நல்லா தான் இருக்குது, அந்த பேக் பார்த்தா கண்டக்டர் மாரி இருக்குது. ஓகே, ரைட்டு விடுங்க, அவ்வளோதான். அண்ட் இன்றைக்கி என்ன எபிசோடு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சீட் கோடு தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சீட் கோடு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, போன எபிசோடு மாரி வச்சு செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு நம்ம இங்கே இருந்தே ஆரம்பிக்கலாம். இருக்கிற என்ன வெஹிக்கிள் வந்தாலும் அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போயிட்டு மிச்ச சீட் கோட்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ண வந்தாங்களும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கூட 5K அடிக்கும் போது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிற சீட் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியாது, முதல்ல நம்ம சீட் கோட் போட்டு பார்ப்போம். 330 தான் ஃபஸ்ட் சீட் கோடு. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஓன்லி ப்ரோ ஜெட் பேக் வந்துருக்குன்னு நினைக்கிறேன், வேற லெவல், சூப்பர். ஐ திங்க் இது ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஹோலி ப்ரோ, செம்மடா, வேற லெவல். ஓகே, இது எவ்வளோ ஹைட்டு போகும்? வெயிட் அ செகண்ட், செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த வீடியோலேயே. நீ இதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டால் அது கொஞ்சம் கிரிஞ்சு தனமாக இருக்கும், அதனால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓன்லி ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இதை மேக்ஸிமம் ஹைட்டுன்னு நினைக்கிறேன். யா, இதுக்கு மேலே முக்குது, போக மாட்டேது. ஏய் போகுதுரா, சூப்பர்பு. அண்டு நம்ம இங்கேயே லேண்ட் ஆகிக்குவோம், இதுக்கு மேலே ஹைட் எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். வெயிட் அ செகண்ட், இறங்கி போய் பார்ப்போம். யா, இதுக்கு மேலே ஹைட்டு எங்கேயுமே லேண்ட் ஆக முடியாது. ஐ திங்க் இதா ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஹைட்டுன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, சாரி. அப்படியே நெக்ஸ்ட்டு சீட் கோடு பார்த்தீங்கன்னா, அதே சப்ஜெக்ட் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த 3 பலா 2 மட்டும் போட்டுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இது ஒரு ஜெட் பேக் தானா, வேறு லெவல், ஆனால் அப்கிரேடட் லெவல் மாரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்து ஜெட் பேக் மாரி இருக்குது, இது கொஞ்சம் நியூ மாடல் கிளாசிக், ஐ மீன் கிளாசிக் இன்னும் இருக்குது, நியூ மாடலான ஜெட் பேக் மாரி இருக்குது. அண்ட் இது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே, ஒர்க் ஆகுமா இது? ஓகே, விங்ஸ்லாம் சுற்றுது, அதாவது சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, என் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தால் புரியும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் புரியும் சொல்ல வரதெல்லாம். ஓகே, ஏய் வேறு லெவல்ரா, ஒர்க்கே ஆக மாட்டேது, ஒர்க் ஆகும், கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஆனால் நான் செக் பண்ணி பார்க்கல இதுக்கு முன்னாடி, நான் சும்மா சொல்கிறேன், ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். ஓல்லி ப்ரோ, ஒர்க்காக சொன்னேன் பார்த்தீங்களா, ட்ரஸ்ட்டு எப்போவுமே மற்றவங்க மேலே வைக்கணும் கைஸ். அவ்வளோதான், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல லேண்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கீழே ஒரு பிங்க் கலர் கலர்ஃபுல்லாக ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம போய் லேண்ட் பண்ணுவோம் இப்போதைக்கு. அங்கே இருக்கிற அங்கே போய் நிறுத்தி நம்ம மற்ற வெஹிக்கல்லாம் அங்கே போய் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒர்க்காகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு சொல்கிறது தான் நான் பறந்தேனே, மறுபடியும் அதே இடத்துல போய் நிப்பாட்டினா நல்லா இருக்காதுன்னு ஒரு தோணுச்சு, அதனால் நம்ம அந்த இடத்துல நிப்பாட்டில், நம்ம வேறு இடத்துல போய் நிப்பாட்டிக்குவோம். ஓகே, என் தூவா லேண்ட் ஆகுது பார்த்தீங்களா, என்னடா ஜம்ப் ஆகுது. ஓகே ஒல்லி ப்ரோ, செம்மையாக இருக்குது, ஆனால் உண்மையாலுமே நல்லா இருக்குடா, வாவ் வேறு மாதிரி, சூப்பர்பு. நெக்ஸ்ட்டு வெஹிக்கல், ஓகே
அண்ட் இப்போ வரைக்குமே லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சீட் கோட் பார்த்தீங்கன்னா 40, இதுக்கு பக்கத்தில் ஒரு 0 வந்துட்டு போட்டுறவே போடுறாதீங்க. நேற்று அப்படி நம்பி தான் வச்சு செஞ்சிட்டாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேனே ஃபஸ்ட் எபிசோட்லேயே எடுத்திருக்கேன் ப்ரோ, ஃபஸ்ட் எபிசோட்லேயே எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்காக மட்டும் இது ஒரு 2 செகண்ட் ஓட்டுவோம். ஓகே லோலி ப்ரோ, வேற லெவல் இந்தியன் பைக் தானே இது, சூப்பர். ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் யாரும் கமெண்ட் பண்ணல, 3 கமெண்ட் வந்துச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு விடுவேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் நம்ம கொடுத்து பார்ப்போம், என்ன வெஹிக்கிள் வருதுன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. ஏன் சிட் கோட்ரை போடுற நம்ம பேர் கூட தெரியலையே, இவனுக்கும் தெரியாது ஒல்லி ப்ரோ. அண்டு இந்த கார் ஆல்ரெடி என்னோடய வீட்டுக்கிட்ட நிற்கிச்சின்னு நினைக்கிறேன், அதனால் இது அவ்வளோக்கா எனக்கு பெரிய ஷாக்லாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வெஹிக்கிள் எடுக்குமே. ஓகே, வேற மாதிரி சாமடா, ஐ திங்க் இது வந்து எடுத்தனா இல்லையா, ஐ திங்க் நான் எடுத்தேனான்னு நினைக்கிறேன், தெரில, விடுங்க. நல்லா இருக்கானா பார்க்குறக்கு, மறுபடியும் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கடா ஓல்லி ப்ரோ. ஓ ஓ, தேவையில்லாத வேலை இப்போ பண்ணேன், செருப்படி வாங்கிட்டுருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வெஹிக்கிள் எடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் வருமா என்ன வரும்னு தெரில, ஒரு 3 அனுப்புவோம். ஓகே, இந்த கார் நான் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது, நல்லாயிருக்கு. இன்டீரியர் எப்படி இருக்கும், ஐ இன்டீரியர் சுமாராக இருக்குது, இருக்கு பார்ப்போம் மறுபடியும். ஓகே, டீசெண்டாக இருக்குடா, வா சத்தண்டா வேற மாதிரி இருக்கு, சத்தம் இந்த சத்தம் வேற லெவல். அண்டு ப்ரோ நல்ல வேலை, உளுந்துட்டேன்னு நினச்சேன் உழுதுல. ஓகே, நீ ஒரு 2-3 வெஹிக்கிள் எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு, பார்ப்போம். 7 7 7 3 அஞ்சு பார்ப்போம் ஓல்லி ப்ரோ போடு. ஓகே, இந்த வெஹிக்கிள் எடுப்போமா? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேண்டமாக எடுத்ததுலேயும் இந்த வெஹிக்கிள் தான் ரொம்ப மோஸ்டஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட்டு பைக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரைமிங்காக பேசுகிறேன்ல, எனக்கே தெரியாமல் வருது, யாரோ போச்சுக்க வேணாம். ஓகே, ஏன்னா லைவாக பேசிகிட்டு இருக்கங்காட்டி எனக்கு ரேண்டமாக வருது. வாவ், சத்தம் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் நான் போகிற இடத்துலாம் நல்லது வருது பார்த்தீங்களா. ஓகே, இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நிறுத்திப்போம், செம்மையாக இருக்குடா வெஹிக்கிள். ஓகே, ஆல்மோஸ்ட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ இதை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வெஹிக்கிள் நேமும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சாரி வெஹிக்கிள் வெஹிக்கிள்னு இருக்கேன், வெஹிக்கிள் வாயில் நுழைய மாட்டேங்குது, கவலைப்படாதீங்க. ஓகே, வா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இது இந்த வீடியோ தான், இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வழியில் பார்க்குற வரைக்கும் டாடா பாபா, சி யூ அண்டில் தன், பை ஃப்ரம் தமிழ் மெஸ் டாடா, பபாய் அண்ட் லவ் யூ, பபாய்.